ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேல் போரினை காரணம் காட்டி இஸ்ரேலுக்கு இந்தியா ஆதரவு கொடுப்பது மட்டுமல்லாமல் காஷ்மீரில் ஒரு சில இஸ்ரேல் மாதிரியான தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இது இஸ்ரேல் மற்றும் இந்தியாவின் டபுள் வார் எனப்படும் ஒரு கான்செப்ட். இந்தியாவின் ஆயுதம் ஈரானை தாக்கும், அதே நேரத்தில் இஸ்ரேலின் ஆயுதம் காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளை தாக்கும். இஸ்ரேல் மற்றும் ஈரானின் மோதல் ஒரு பெரிய போர் கல்ஃப் பகுதியில் அரப் நாடுகளில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் என்பது நிச்சயமாக்கப்பட்டுவிட்டது. சவுதி, துபாய், கத்தார் போன்ற நாடுகளில் இருந்தும் முக்கியமாக ஈரானில் வாழும் அதிகமான இந்திய மக்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும். ஹெஸ்பல்லா இஸ்ரேலுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை ஏவி இஸ்ரேல் முழுவதுமாக இன்று சைரன்ஸ் ஆக்டிவேட் ஆகி பெரிய பதட்டமாக தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்க அதிபர் பைடன் இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகுவை நேருக்கு நேராக, நீ எங்கிட்ட ரொம்ப விளையாடுறியா என்று கேட்டதாக ஒரு பிரேக்கிங் ரிப்போர்ட் இன்று வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் பிரதமரிடம் கடுமையாக சாடியதாக ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏன்னா ஹமாஸ் தலைவர் ஹானியவை கொன்றது ஒரு தவறான நேரத்தில் நடந்தது என்றும், இட்ஸ் அ வெரி பேட் டைமிங், இதனால் பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக தடைபட்டுவிடும் என்றும் பைடன் இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகுவை எச்சரித்துள்ளார். அவன் அவனுக்கு வந்தாதான் அவனுடைய வழி தெரியும். அவர் தன்னுடைய நாட்டினையும் மக்களையும் காப்பாற்ற படாத பாடுபடக்கூடிய நேரத்தில், தன்னுடைய அதிபர் பதவி காலம் முடியக்கூடிய நேரத்தில் இவருடைய பேச்சு என்ன பேச்சு பார்த்தீங்களா? தற்போது எல்லாருமே இஸ்ரேல் பிரதமரை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பாதுகாப்பு மந்திரி, மற்ற அதிகாரிகள், பேச்சுவார்த்தை நிபுணர்கள், அதாவது நெகோசியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், பிளஸ் அமெரிக்கா என எல்லாருமே நத்தன்யாகுவை குற்றம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர் விடுவதாக இல்லை. அதற்கு நத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அமெரிக்காவின் உள்நாட்டு கொள்கையில், அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சனைகளில் இஸ்ரேல் எப்போதுமே தலையிடுவதில்லை. இஸ்ரேல் எப்போதுமே அமெரிக்காவுக்கு நல்ல விஷயங்களில் ஒத்துழைப்பு கொடுப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்காக பாடுபடுகிறது. எனவே இஸ்ரேல் சிக்கல்களில் அவர்களும் தலையிட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவின் ஆதரவு இல்லை என்றால் இஸ்ரேல் தனியாக பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியுள்ளார். உள்நாட்டில் பலரும் இஸ்ரேல் பிரதமரை எதிர்க்க ஆரம்பித்துள்ள காரணத்தால் நத்தன்யாகு பல பாதுகாப்பு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நீக்கப் போகிறார் என்ற யூகங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. இருந்தாலும் இந்த இஸ்ரேலிய குழு தங்களின் பிணை கைதிகள் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசுவதற்காக எகிப்துக்கு பயணம் செய்துவிட்டு திரும்பி வந்துவிட்டதாகவும், திருப்பியும் பேச்சுவார்த்தை பெரிய தோல்வியடைந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் லெபனானில் ஹெஸ்பல்லாவின் மிகப்பெரிய ஒரு தளத்தில் இதுவரை இல்லாத அளவில் பெரிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆனால் ஈரான் ஐநா சபைக்கு ஒரு பெரிய ஆபத்தான எச்சரிக்கை செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கூட ஹமாஸ் தலைவர் ஹானியே இருந்த கட்டிடத்தில் வெடிகுண்டு வைத்து கொல்லப்படவில்லை, மாறாக இஸ்ரேலின் கைடட் ஏவுகணை தாக்கித்தான் கொல்லப்பட்டார் என்றும், எனவே இன்று மொத்த அரபு நாடுகளுமே இஸ்ரேலை தாக்க தயாராக இருப்பதாகவும், ஹெஸ்பல்லா இனிமேல் எல்லைகளில் மட்டும் தாக்குதலை செய்யாமல் மொத்த மக்களை கொல்லும் அளவில் இஸ்ரேலுக்குள் ஆழமாக மக்கள் வாழும் பகுதியில் தாக்குதலை செய்யும் என்று ஈரான் ஹெஸ்பல்லாவின் தாக்குதல் பற்றி ஐநா சபைக்கு எச்சரிக்கை அனுப்பியுள்ளது. ஆனால் ஈரான் எப்படி தாக்கும் என்று செய்தி ஒன்றுமே அனுப்பவில்லை. ஆனால் ஹெஸ்பல்லா எப்படி தாக்கும் என்று செய்தி அனுப்பியுள்ளது. ஈரான் அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை டிப்ளாய் செய்ய ஆரம்பித்து விட்டதாகவும், அந்த நகர்வுகளை கவனித்த அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதியில் தங்கள் இராணுவத்தை கூடுதலாக அனுப்ப ஆரம்பித்து விட்டது. இது ஈரானை பெரிய அளவில் அடக்குவதற்காகவும் மோதலை கட்டுப்படுத்துவதற்காகவும் செய்யப்படும் ஏற்பாடு. இஸ்ரேல் என்னதான் சொன்னாலும் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்க வராமல் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு இராணுவ தளம் இஸ்ரேலில் உள்ளது. அந்த ஆயுதங்களையும் வீரர்களையும் காப்பாற்ற வேண்டியது அமெரிக்காவின் மிக முக்கியமான கடமை. அதில் ஒரு வீரர் மடிந்தாலும் இறந்தாலும் கூட பைடனின் நிர்வாகம் மொத்தமாக கேள்வி கேட்கப்பட்டு சிக்கலில் பெரிய அளவில் மாட்டிவிடும். தற்போது ஈரான் சார்பாக மற்ற அரபு நாடுகள் அமெரிக்காவை இந்த போரில் குதிக்காத முறையில் பேரம் பேசும் நேரம் இது. இப்படிப்பட்ட நேரத்தில் மொத்த உலக நாடுகளுக்குமே இந்த போர் மிகப்பெரிய நீண்ட போராக மாறும் என்பது தெளிவாகிவிட்டது. இந்திய தூதரகம் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக இருங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல், முடிந்தால் உடனடியாக அந்த அரபு நாடுகளை விட்டு வெளியேறுமாறு இந்திய தூதரகம் செய்தி அனுப்பியுள்ளது. அதிலும் அமெரிக்கா லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மக்களை எந்த விமானத்தில் டிக்கெட் இருந்தாலும் உடனடியாக எடுத்து, அது எந்த பிளைட்டாக இருந்தாலும் லெபனானை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரேலின் தாக்குதல் திட்டங்கள் அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியும். லெபனானின் ஹெஸ்பல்லா இஸ்ரேலுக்குள் பொதுமக்களை அழிக்கக்கூடிய அளவில் ஆழமாக தாக்கினால் இஸ்ரேலின் பதிலடி எப்படி இருக்கும் என்று அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியும். எனவே அமெரிக்கா அவன் குடிமக்களை எந்த பிளைட்டாக இருந்தாலும் பரவாயில்லை,
அது காலியாக இருந்தால் கிளம்புங்கள்னு சொல்லியாச்சு. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கும் அவர்களது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் குடிமக்களை யாருமே வெளியேற சொல்லவில்லை. புரியுதா இந்த போர் எப்படி நடக்கும்னு? ஈரானும் லெபனானும் பொடி பொடியாகிவிடும். ஈரான் மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு இந்தியா செய்திகளை அனுப்புகிறது. இந்தியாவுக்கு தெரியும் இஸ்ரேலின் தாக்குதல் எப்படி இருக்கும். ஏன்னா இந்தியாவின் ஆயுதங்கள் இஸ்ரேலுக்குள் போகுது. அமெரிக்காவுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வருது அப்படின்னு. அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் தெரியும் இஸ்ரேல் நாட்டின் பதிலடி எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால்தான் பிரான்ஸ் ஈரானில் உள்ள தனது குடியரசு மக்களை வேகமாக வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு, இன்றைக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு, லெபனானில் இஸ்ரேல் செய்த ஒரு பெரிய தாக்குதலில் ஹெஸ்பல்லாவின் ஒரு புதிய கமாண்டர் புவாத் ஷூகர் அப்படின்னு ஒருத்தர் கொல்லப்பட்டுள்ளார். அதோடு 3 பெண்கள் 2 குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு பதிலாக ஹெஸ்பல்லா இஸ்ரேலின் பொதுமக்கள் இருக்கும் பகுதிகளை பெரிய அளவில் தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அட் த சேம் டைம் ஏமனின் ஹவுதி தீவிரவாதிகள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கடுமையாக கண்டித்தது மட்டுமல்லாமல், இது மிகப்பெரிய ஒரு தாக்குதல், இதற்கு ஹவுதியின் ராணுவ பதிலடி இஸ்ரேலுக்கு கிடைக்கும் என்று ஹவுதியின் தலைவரான அப்துல் மாலிக் அல் ஹவுதி பேசியிருக்கிறாப்ல. அன்னைக்கு அந்த துறைமுகம் தாக்கப்பட்ட பிறகு ஆளை கொஞ்ச நாளாகவே காணல. இப்ப எல்லாருமே ஒன்னு சேர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. இந்த தீவிரவாதிகள் செங்கடலில் தங்கள் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கி விட்டார்கள். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்பல்லா இடையே நடந்த மோதலில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இதுவரை அல்மோஸ்ட் 600 பேர் உயிரிழந்துள்ளார்கள். எங்கிருந்து? ஹெஸ்பல்லாவில் இருந்து, லெபனனில் இருந்து. மத்திய கிழக்கில் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்போது முடியும் என்பதற்கான எதிர்பார்ப்பு பலருக்குமே உள்ளது. ஆனா இன்னைக்கு ஈரான் நாடு முழுவதுமாக உள்ள தொலைக்காட்சிகளில் மொத்த உலகமுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீன்ஸை பார்க்க போகுது அப்படின்னு செய்திகள் ஒளிபரப்பப்படுது. ஈரான் அரசு இந்த செய்திகளை சொல்லி ஈரான் முழுவதுமாக இன்று மிகப்பெரிய கொடூரமான காட்சிகளை பார்க்க போகுது அப்படின்னு எல்லா தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் ஒளிபரப்பப்படுது. அதே நேரத்தில் அமெரிக்கா புதிய ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்குவாட்ரன் ஆஃப் ஏர்கிராப்ட்ஸ், போர் விமானம் தாங்கி கப்பல்கள், போர் கப்பல்கள் எல்லாமே மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஈரானின் ரீடாலியேஷன், ஈரானின் பழிவாங்கும் தாக்குதலுக்கு இஸ்ரேலை பாதுகாக்க அதிகமான, வரலாறு காணாத அளவுக்கு ஆயுதங்களும் வீரர்களும் போர் விமானங்களும் விமானம் தாங்கி போர் கப்பல்களும் இஸ்ரேலுக்கு போய்கிட்டே இருக்கு, போயாச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஜெய்சங்கர் சொல்றாரு, இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய ஒரு டிஸ்ரப்ஷன் நடக்க போகுது, யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. 2 அஸ்ஸாம் ரைஃபிள் பெட்டாலியன்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க, மிக விரைவாக நகர்த்தப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலுடைய ராணுவம் அல் ஜசீராவுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் இவன் ஒரு ஹமாஸ் மெம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சு அன்னைக்கு அந்த அக்டோபர் 7 நடந்த தாக்குதலில் இந்த அல் ஜசீரா நிறுவனத்திலிருந்து ஊடகத்திலிருந்து ஒருத்தர் நிருபர் அப்படிங்கிற பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்ல அங்கு போய் மக்களை கொடூரமாக கொலை செஞ்சு தாக்கியிருக்கிறான். இவனெல்லாம் விடலாமா? அதனாலதான் இஸ்ரேல் கொடூரமாக தாக்கி அவனை கொலை பண்ணிடுச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதுமாக ஊடகக்காரர்கள் பத்திரிகையாளர்கள் போராட்டம் பண்றாங்க. அதனால இன்னைக்கு இவன் ஒரு தீவிரவாதியா இருந்தான் அப்படிங்கிறத அவனுடைய ஐடி கார்டு, அவன் அங்க என்ன பண்ணான், அவன் எப்படி எத்தனை பேரை தாக்குனான், இஸ்ரேல் மக்களை எப்படி தாக்கி கொலை செஞ்சான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. இதுதாங்க இஸ்ரேலுடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாத்துக்குமே அவனுடைய உளவு கச்சிதமாக வேலை செய்யுது. எல்லாத்துக்குமே ப்ரூஃப், எவிடென்ஸ், ஆதாரங்கள் வச்சிருக்கிறான். இவனுகளை மாதிரி அறிவில்லாமல் செயல்படுறது கிடையாது. தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்ரேல். இன்னைக்கு இந்தியாவும் இஸ்ரேலும் டபுள் வார் கான்செப்ட் அப்படிங்கிற முறையில் இஸ்ரேலுடைய ஆயுதங்களை, மிக நுணுக்கமான துல்லியமான ஆயுதங்களை காஷ்மீரில் பயன்படுத்தி தீவிரவாதிகளை இந்தியா தாக்குது. அஸ்ஸாம் ரைஃபிள், அதாவது மிகப்பெரிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு படை அப்படின்னு சொல்லலாம். அதில் 2 பெட்டாலியன்ஸை வந்து ரொம்ப வேகமாக இன்னைக்கு காலையில் காஷ்மீரில் நகர்த்தி இருக்குது இந்தியா. இஸ்ரேல் போர் அங்கே ரொம்பவும் மும்மூரமாக நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த போர் முடிகிறதுக்கு முன்னாடி காஷ்மீரில் எல்லா தீவிரவாதிகளையும் காலி பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் ஆயுதம் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுது. 2 இடத்துலையுமே இவங்களுடைய எதிரிகள் வந்து இவர்களின் ஆயுதங்களுக்கு வந்து தயாராக முடியாது. இதுதான் டபுள் வார் கான்செப்ட். என்ன ஒரு அழகான திட்டம் பார்த்தீங்களா? இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவும் இஸ்ரேலும் மிக நுணுக்கமாக துல்லியமாக இந்த தீவிரவாதிகளை கையாள்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life.
நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.